ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மரியே வாழ்க. இப்போ நம்ம பார்க்க போற ஜெபமாலையானது மாதாவின் ஏழு வியாகுலங்கள், அதாவது ஆர் லேடி ஆஃப் செவன் டாலர்ஸ் ஆர் செவன் சாரோஸ் ஆஃப் அ லேடி அப்படிங்கிற ஜெபமாலை. இது நம்ம எப்போ சொல்ற ஜெபமாலை மாதிரி இல்லை. இந்த ஜெபமாலை எப்படி செய்யப்பட்டிருக்குன்னா, மாதாவோட என்ன வியாகுலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்கள் ஒவ்வொரு பிக்சரையும் போட்டிருக்காங்க. முதல்ல மாதாவோட திரு இருதயத்தில் வந்து கத்தி உள்ள வந்து இருதயத்தில் பாயப்பட்ட படம் இருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஒரு பரலோத்து மந்திரம், மூணு அருள் இந்த முறையாக்கு அப்புறம் ஏழு ஏழு மணிகள் தான் இருக்கு. ஏழு இருக்கு மாதாவின் ஏழு மணிகள், ஏழு அதாவது 49 மணிகள் மட்டும் இருக்கு. இந்த ஒவ்வொரு மணிகளும் மாதா என்னென்ன விதத்துல வியாகுலங்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிமியோன் அதாவது சேசுவ கோயில்ல காணிக்கை ஒப்பு கொடுக்கப்பட்டு எட்டாவது நாள் கோயிலுக்கு ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்படுறார். அப்போ வந்து மாதா ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய கோயில்ல காணிக்கையா கொடுக்கும் போது சிமியோன் ஒருத்தர் வந்து வாக்கு சொல்றார், என்னன்னா ஒரு வால் ஊடுருவி பாயும், இதே இஸ்ரேலின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அதை நினைச்சிட்டு ஏழு அருள் இந்த மாதிரியாயே சொல்லணும். ரெண்டாவது அதே மாதிரி சேசு கோயில காணா போகிறத தியானிச்சுட்டு ஏழு அருள் இந்த மாதிரியாயே சொல்லணும். இந்த மாதிரி ஏழு மாதாவின் வியாகுலங்களை குறிச்சு ஜெபமாலை. நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மாதாக்கின் வியாகுலங்களா, ஐயோ அப்ப நம்ம ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம், இந்த ஜெபமாலையை சொன்னா நம்மளுக்கு கஷ்டமான்னு நினைப்போம். கிடையவே கிடையாது. மாதாவின் இந்த ஏழு வியாகுலங்கள், அதாவது மாதாவின் இந்த ஏழு துக்கங்களை தியானிக்கிறதன் மூலம் ஒரு தாய் எப்படியெல்லாம் வந்து ஒரு குழந்தையின் நிமித்தம் எவ்வளோ பொறுத்திருக்காங்க, எவ்வளோ ஆறுதலாக இருந்திருக்காங்க, எவ்வளோ அவங்க வந்து அதில் வந்து ஊன்றி இருந்திருக்காங்கங்கிறது ஒரு பெரிய மாதாவின் அடையாளம், ஒரு அன்னையின் அன்பை வந்து இந்த ஜெபமாலை வழியாக பார்க்கலாம். இதை நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு தாய்மையின் அரவணைப்பும் ஒரு பெரிய ஒரு பாசப்பிணைப்பும் கிடைக்கும். இந்த ஜெபமாலை ரொம்ப வித்தியாசமான அருமையான ஆறுதலின் அன்னையின் பாசத்தின் ஜெபமாலை. இன்னைக்கு மாதாவின் ஏழு வியாகுலங்களின் ஜெபமாலைகள் பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஜெபமாலை பற்றி பார்ப்போம். மரியே வாழ்க. ஜெபமாலை.